டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட டீ கடையில் வாடிக்கையாளர் ஒருத்தவங்க அவங்களோட வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக 60 காஃபி வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 60 காஃபியுமே கும்பகோணம் ஃபில்டர் காஃபியாக வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த கஸ்டமருக்காக நம்ம 60 காஃபி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காஃபி போடுறதுக்கு நம்ம பால் எவ்வளவு சேர்க்கணும், சீனியோட அளவு என்ன, அதே மாதிரி காஃபி டிகாசனோட அளவு என்ன, எவ்வளவு காஃபி பொடி போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட நீங்களே வந்து இந்த மாதிரி காஃபி ரெடி பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம காஃபி ரெடி பண்ணுற வேலைகளை ஆரம்பிக்கலாம். 60 காஃபி கேட்காங்க, 60 காஃபி ஆர்டர். 60 காஃபி கேட்கும்போது 5 லிட்டர் பால், 5 லிட்டர் பால், 3, 4, 5 லிட்டர் பால், 5 லிட்டர் பால் ஊத்தி பால் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதே சொல்லி. ஆமா, பால் அது தெளிவான பால், கறவை பால் தான். ஏன்னா 5 லிட்டர் பால். இந்த ஃபில்டர் காஃபியை பொறுத்த அளவுக்கு பால் எப்பவுமே ரொம்ப திக்கா இருக்கணும், அப்பதான் அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா முழுசா கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த காஃபி போடுறதுக்குமே 5 லிட்டரு நல்ல திக்கான பால் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வாங்கின பாலை அப்படியே நம்ம லாக்டோமீட்டர் போட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாகவே வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டீ கடைகளில் நார்மலாக முந்தியெல்லாம் பாலோட அந்த திக்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணாடி டம்ளரில் பால் காலையில் எடுத்து வச்சுருவாங்க. ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அதில் பால் எவ்வளோ இருக்குது, தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பிரிஞ்சு வந்துடும். ஆனால் இப்போல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாலாம் யாரும் செக் பண்ணுறதில்ல, எல்லாருமே வந்து கையில் லாக்டோமீட்டர் வச்சுருக்கிறாங்க. உடனே உடனே பாலை செக் பண்ணி அந்நேரமே அதோடய குவாலிட்டியை வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் டீ கடையும் வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கடைக்கு பால் வாங்கினாலுமே கரெக்டாக இதே மாதிரி செக் பண்ணியே நீங்கள் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பாலும் நல்லா தரமாக இருக்கும், நீங்கள் போட்டு கொடுக்குற டீயுமே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த காஃபி போடுறதுக்கு பாலை வச்சுட்டு அடுப்பில் பாலை வந்து திரும்ப திரும்ப நம்ம ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும், கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. கப்பு வச்சு நல்லா ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்படியே ஒன்று போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கீழே அடி பிடிக்காது. அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மொத்த காஃபியுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பால் எப்பயுமே காய்ச்சும்போது அந்த பால் குண்டால் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இப்போ பால் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சீனி நம்ம சேர்த்துக்கணும். இந்த ஒரு கப்பில் வந்து 12 பேர் சாப்பிடலாம் காஃபி, 12 காஃபி போட்டு சாப்பிடலாம் சீனி. இந்த அளவுக்கு ஒரு கப்பு மொத்தம் 5 கப்பு, மொத்தம் 60, 3, 4, 5 கப்பு தானப்பா, 5 கப்பு. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறது நல்லா சூப்பராக டேஸ்டாக ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு கொடுப்போம். சீனி சேர்த்ததுக்கப்புறம் பாலை அப்படியே தொடர்ந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாலை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, அதில் சூடு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கரண்டியை வச்சு. பால் ஒரு பக்கம் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம அந்த காஃபி ஊற்ற போகிற அந்த கேனை வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி வச்சுக்கிறணும். நம்ம காஃபி போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. ஒரு 2 லிட்டர் அளவுக்கு சுடுதண்ணியை உள்ளே ஊற்றி அந்த சூடு நல்லா அந்த கேனில் ஃபுல்லாக ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம காஃபி ஊற்றுனதுக்கப்புறம் சூடு நமக்கு ரொம்ப நேரம் இருக்கும். அந்த கேனில் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு அந்த சுடுதண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம காஃபியை ஊற்றுறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியை கீழே ஊற்றிட்டு அதில் ஊற்றிக்கிடுவோம். காஃபி டிகாசன் 9 காஃபி டிகாசன் 3 டிகிரி பார்த்துங்க. அளவுக்கு 3/4 லிட்டர் ஊற்றினா தான் நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ 3/4 லிட்டர் அளவுக்கு காஃபி டிகாசன் எடுக்கிறதுக்கு நாங்கள் 1/4 கிலோ அளவுக்கு காஃபி பொடியை வாங்கி காஃபி ஃபில்டரில் இந்த பொடியை போட்டு அதில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் அந்த காஃபி டிகாசன் அப்படியே ஃபுல்லாக இறங்கிரும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இதே மெத்தட்லேயே ரெடி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காஃபி டிகாசனில் 1 ரவுண்டு மட்டும்தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றி அந்த காஃபி டிகாசனை எடுக்கணும். 2வது ரவுண்டு நம்ம சுடுதண்ணி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. 1ஸ்ட் ரவுண்டு எடுத்தோம் அப்படின்னாலே போதும், அதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஸ்ட்ராங்கான காஃபி கிடைக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். 2வது ரவுண்டு போடுறது டேஸ்ட் நல்லா இருக்காது.
இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த 3/4 லிட்டர் அளவுக்கு காஃபி டீகாசனுமே சரியாக இருக்கும். ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்பவும் லைட்டாகவும் இல்லாமல் எல்லாரும் குடிக்கிற மாதிரி கரெக்டான அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ காஃபி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கொதிக்க விட போகிறதில்ல, நல்லா சூடு மட்டும் ஏற்றி அந்த கேனில் ஊற்றிட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் பார்த்தாலே தெரியும் சூடு நல்லா ஏறிடுச்சு, ஆவி பறக்க ஆரம்பிச்சிருச்சு, மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம காஃபி இறக்கி அந்த கேனில் இருக்கிற சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அப்படியே அந்த கேன்லேயே ஊற்றிடலாம். கேனில் இந்த காஃபியை ஊற்றிட்டு அடுத்த நிமிஷமே நம்ம மூடி போட்டு கரெக்டாக மூடி டைட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த சூடு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு குறையாமல் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு நீங்களே இந்த மாதிரி உங்கள் கைப்பட ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்ம சொன்ன அளவுகளில் எல்லாமே சேருங்க, உங்களுக்கு காஃபி வந்து நல்லா தரமாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி காஃபி போடும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள், உங்களுக்கு உடனே வந்து நாங்கள் பதில் சொல்லிடுவோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.